ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இந்த காணொலி மூலமாக உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது வந்து ஒரு டிஷ் சம்மந்தப்பட்ட விஷயம். டிஷ்ஷுன்னொடனே யூஸ்வலாக வந்து நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுவேன் டிஷ்ஷை, பட் ஆனால் இந்த வாட்டி நான் குக் பண்ணி காட்டலை, நேற்றியே குக் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு அப்படியே நான் பயங்கரமாக ஊற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நேற்று இருந்தது ரெண்டு முட்டை தான் வீட்டில், அந்த ரெண்டு முட்டையும் கத்தம் பண்ணிட்டேன் நேற்றியை. இன்னைக்கு அப்படியே வாயெல்லாம் நம்ம நம்மனது என்னடா பண்றது அப்படின்னு. சரி ஓகே, நம்ம இந்த சாப்பிட்ட ஃபீலை கொண்டு வரலாமா? சரி, ஃபீலை கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம்? சரி, அது ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலாமே, ஏன்னா நீங்களும் பார்த்துட்டு பயனடைவீங்களே. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிஷ்ஷு, சொல்லக்கூடாது. யூஸ்வலாக வந்து நான் சமைச்சிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனால் இந்த வாட்டி நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் இங்கே போடலாம் தாராளமாக. ரொம்ப சிம்பிள் தான் அந்த டிஷ்ஷு. ஏன்னா ஃபஸ்ட்டு முட்டை ஆம்லெட் போட்டிருந்தேன், ரெண்டு முட்டை நான் ரெண்டு முட்டை எடுத்தேன். அது குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, நிறையா இருந்தது, பட் ஆனால் ஸ்டில் அந்த டேஸ்ட் வாயில் இருந்ததுனால எனக்கு அது பத்தாமல் போயிடுச்சு அந்த ரெண்டு முட்டையும். ஸோ நீங்கள் ரெண்டு முட்டை ஆம்லெட் தனித்தனியாக போட்டு கட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஆம்லெட்டுவாக போட்டு அதை கூட கட் பண்ணலாம். அது உங்களோட டிஷ். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த சில்லி பரோட்டா கட் பண்ணுவாங்க, அது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுவோம். நல்லா கொஞ்சம் ஒரு பொன் வறுவல், ரொம்ப டீப் ஃப்ரைனா கருகிடும் உங்களுக்கு, கொஞ்சம் அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும் எண்ணெயில், அதனால் ஒன்றும் யோசித்து பயப்படாதீங்க, அது அப்படி தான் வரும், நோ இஷ்யூஸ். ஸோ நல்லா பொன் வறுவல், பொன் வறுவல் வரைக்கும் நல்லா உங்களுக்கு அதை எண்ணெயில் போட்டு அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் பொன் வறுவல் ஆனப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் கடையில் போட்டாலும் ஃபைன், நான் வந்து கடையில் நான் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சதுனால நான் வந்து தோசை கல்லை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பொறிச்ச எண்ணெயில் பொறிச்ச இந்த முட்டையை வந்து தோசைக்கல்லில் போட்டு நான் மசாலா தூவி லைட்டாக வாட்டுவேன். நான் வந்து மேகி மசாலா தான் போட்டேன், வீட்டில் இருந்தது மேகி மசாலா போட்டு லைட்டாக அதை வந்து கொஞ்சம் பிரட்டினேன். அதை வந்து எல்லா இடத்துலையும் அது அப்ளை ஆகும்ல அந்த மசாலா, அதுக்காக அதை லைட்டாக பிரட்டினேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருப்பீங்க, லைட்டாக நீங்கள் அந்த மசாலா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும், லைட்டாக நீங்கள் வாட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஒரு ஒரு பீஸாக சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்த ரெண்டு முட்டையை நீதி காலி பண்ணிட்டேன், நீங்கள் அதை அவசிஸ் நான் அது இன்னும் யோசிச்சு பார்க்குறேன் அப்படியே சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்டயே நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ரெண்டே முட்டை தான், ஆப்வியஸ்லி ஸ்டவ் இருக்கும், லைட்டர் இருக்கும், கடாய் இருக்கும், எண்ணெய் இருக்கும், தோசைக்கல் இருக்கும், இது எல்லாமே வீட்டில் இருக்கும். ரெண்டே ரெண்டு முட்டை இல்லைனா கூட பக்கத்து கடையில் போயிட்டு டக்குன்னு போய் ரெண்டு முட்டையை வாங்கி அதை ட்ரை பண்ணுங்களேன். மசாலா ஃபைன், மசாலா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து ஃபிஷ்ஷு இல்லை நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மசாலா போடலாம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட போடலாம், அது நல்லாயிருக்கும். ஆச்சியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது கூட நீங்கள் லைட்டாக தூவி பரட்டுங்க, சும்மா லைட்டாக மேலே பட்டும் படாமல் பரட்டி அதை சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே நீங்கள் வந்து நேற்று நான் பண்ண டிஷ்ஷோடைய ஃபோட்டோ மேலே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வீடியோவில் எனக்கு இந்த கைக்கு நேராக மேலே எதுவும் இல்லை, நான் அதை வீடியோவில் எடிட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அந்த ஃபோட்டோ தெரியும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.